தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் கிறுக்கு பாண்டி. சிறுகதை. விபத்தில் ஒரு காலை இழந்த பிறகு சின்னச்சாமிக்கு கிறுக்கு பாண்டிதான் சற்று ஆறுதலாக இருந்தான். விபத்தினால் வந்த இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சத்தை மனைவி பார்வதியும் மகன் குணாவும் பங்கு போட்டுக் கொள்வதில் ஆர்வமாய் இருந்தார்களே தவிர அவரை கவனிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. பணம் வாங்குவதற்கு முன் 3 வேளையும் விதவிதமாக தூக்குவாளியில் சமைத்துக் கொடுத்தவர்கள். இப்போது அவன் கிடைக்கிறான் நொண்டிப்பைய அவனுக்கு சாப்பாடு போடணுமாக்கும் என பார்வதியோடு குணாவும் சேர்ந்து சொல்ல சின்னச்சாமியின் இதயத்தில் மீண்டும் ஒரு முறை வண்டி ஏறி இறங்கியது. அதன் பிறகு தனியாக ரோட்டு ஓரத்தில் புறம்போக்கு இடத்திலிருந்து குடிசை வீடும் எதிர்வீட்டு முருகப்பா செட்டியார் கொடுத்த பழைய கட்டிலும் எங்கிருந்தோ வந்த கிறுக்கு பாண்டியும்தான் இப்போதைக்கு சின்னசாமியின் சொத்துக்கள். ஒருநாள் பீடி வாங்க பணம் தரவில்லை என்பதற்காக ஒருமுறை ஊராட்சி மன்ற தலைவரின் வழக்கை தலையில் கல்லெறிந்து விட்டு ஓடியது முதல் பாண்டி கிறுக்கு பாண்டி என அழைக்கப்பட்டான். பாண்டிக்கு யாராவது பீடி வாங்க பணம் கொடுத்துவிட்டால் அவர்கள்தான் அன்று கடவுள். மலபார் பீடி ஒரு கட்டும் ஒரு தீப்பெட்டியும் வாங்கிக் கொண்டு குளத்தங்கரையிலும் மந்தையிலும் அமர்ந்து புகைத்துக் கொண்டே நாள் முழுவதையும் கழித்து விடுவான். அப்படிப்பட்ட கிறுக்கு பாண்டி சின்னச்சாமி விபத்தில் அடிபட்ட பிறகு குடிசை வீட்டிலே இருந்து கொண்டான். காலையில் சைவால் கடையில் டீ வாங்கியாந்து கொடுப்பதிலிருந்து இரவு மலபார் பீடி வாங்கிக் கொடுக்கும் வரை எல்லா வேலைகளையும் செய்து வந்த கிறுக்கு பாண்டியை சின்னசாமி தன் மகனாகவே நினைக்க ஆரம்பித்தார். அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்ததினாலோ என்னவோ சின்னச்சாமியை பாசத்துடன் பெரியப்பா என்றே அழைத்து வந்தான். இரவு ஆனால் போதும் பாய் தலகாணியை எடுத்துக்கொண்டு மந்தையில் மகாபாரதத்தை பார்க்க சின்னச்சாமியை கூட்டிட்டுப் போவான். அப்படி போனால் விடிய காலையில்தான் வருவார்கள். அவரை அந்த ஓட்ட வண்டியில் வைத்து கிறுக்கு பாண்டி தள்ளிக் கொண்டு வரும் அழகே அழகுதான். அரசாங்கம் சார்பாக விபத்தில் ஒரு காலை இழந்ததற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான வண்டியும் 10,000 பணமும் சின்னச்சாமிக்கு தரப்போவதாக செய்தி பார்வதிக்கு கேட்டதும் மீண்டும் தூக்கு வாளியில் சாப்பாடு குடிசை வீட்டுக்கு வந்தது. சின்னச்சாமி தூக்கு வாளியை தூக்கி எறிய பார்வதி முகத்தில் விழுந்தது. ஏண்டி காசுக்காக எதுவும் செய்யற நீ? எனக்கு சோறு கொண்டு வந்தியா? அசிங்கப்பட்டு வீட்டிற்கு போன பார்வதி 4 நாட்கள் கழித்து மகன் ஊருக்கு திரும்பியதும் மகனிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். நொண்டிப்பயலுக்கு அவ்வளவு கொழுப்பாயிப்போச்சா? இன்னையோடு அவன் சாகனும் என கோபத்துடன் குடிசை வீடு நோக்கி புறப்பட்டான். சூரியன் மெல்ல தன்னை மாய்த்துக் கொண்டிருந்த நேரம் எங்கிருந்தோ வந்த குருவிகள் சின்னச்சாமியின் குடிசை வீட்டில் அமரத் தொடங்கின. சில குருவிகள் கீச்சு கீச்சு என சத்தமிட்டு அழைத்தன. அதன் மொழியை புரிந்து கொண்டு சின்னச்சாமி வீட்டில் இருந்த தானியங்களை கட்டிலில் அமர்ந்தபடியே தூவிவிட்டார். குருவி பசியை போக்கிக் கொள்ள தானியங்களை கொத்த துவங்கிய போது உணா நேராக குடிசை வீட்டிற்குள் நுழைந்தான். பசியை மறந்து உயிர் இருந்தால் போதும் என்பது போல பட படவென குருவிகள் பறந்து சென்றன. வீட்டிற்குள் நுழைந்ததும் பக்கத்தில் கிடந்த பிறகு கட்டையால் சின்னச்சாமியை அடிக்கப் போக நல்ல வேளையாக அடிக்கட்டில் காலில் விழுந்தது. அடுத்து அடி அடிக்கப் போவதற்கு முன் முருகப்பா செட்டியார் வந்து விலக்கிவிட்டார். நொண்டிப் பயலே எவனுக்கோ பிறந்த அனாதை பயலகூட வச்சுக்கிட்டு பணத்தை அவனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காதுடாரு. குணாவின் வார்த்தை இடி சின்னச்சாமியின் காதில் விழுந்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைந்து நின்றார். நீயெல்லாம் மனுஷனா? பெத்த அப்பனை இப்படிதான் பேசுறதா? முத இடத்தை விட்டு கிளம்பையா, அந்த இடத்தை விட்டு குணாவை அப்புறப்படுத்தியவர் சின்னப்பைய ஏதோ தெரியாமல் பேசிட்டான். பணம் படுத்துறப்பாடு அவனை இந்தளவுக்கு பேச வச்சுருச்சு. எதுவும் நினைச்சுக்காதையா என்று முருகப்பா செட்டியார் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் கூட சின்னச்சாமியின் காதில் விழவில்லை. சின்னச்சாமியைப் போல பரிதாபமாக கட்டிலும் ஒரு கால் இல்லாமல் உடைந்து கிடந்தது. கிறுக்கு பாண்டியும் மலபார் பீடியை புகைத்துக் கொண்டு அப்போதுதான் வந்து சேர்ந்தான்.
சின்னச்சாமி கண்ணில் கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தார். பெரியப்பா எதுக்கு அழுகிற என பாண்டி கேட்டதும் கட்டிலுக்கு கால் உடைந்த கதையை கண்ணீருடன் மெல்லச் சொன்னார் சின்னச்சாமி. கட்டிலு காலு போனதுக்குத்தான் அழுகுறியா? இப்ப என்ன பண்ண பெரியப்பா? பாவம், என்ன நடந்தது என்று தெரியாமல் பேசினான் கிறுக்கு பாண்டி. ஆறுமுகம் அண்ணன் கடைக்குப் போய் நல்ல கயிறா பார்த்து வாங்கிட்டு வா. உடஞ்ச கட்டில காலை கட்டனும் 5 நிமிடத்தில் கயிறு வாங்கிக் கொண்டு வந்தான். நான் கட்டவாப்பா என்றான். இல்லப்பா நீ போ. மந்தையில மகாபாரதம் திரைக்கட்டி ஓட்டுறாங்கள்ல, என்னையோடு கதை முடியுதாம். பாத்துட்டு வந்து முடிவச் சொல்லுறியா? ஏப்பா நீ வரலையா? எனக்கு மனசு சரியில்லை, நீ போயிட்டு வாப்பா. கிறுக்கு பாண்டி மந்தைக்குப் போனான். மார்கழி மாதப் பணியிலும் ஊரே அமர்ந்து வெண்கரையில் மகாபாரதத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். இவனும் சேர்ந்து பாயை விரித்து மகாபாரதத்தை பார்க்க ஆரம்பித்தான். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் மகாபாரத கதை முடிந்துவிட்டது. கதையின் முடிவைச் சொல்ல ஆர்வமாய் குடிசைக்குள் வந்தான். கட்டிலில் படுத்திருந்த சின்னச்சாமியைக் காணவில்லை. சட்டை பாக்கெட்டிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து பற்ற வைத்தான். கூரையின் முகட்டில் சின்னச்சாமி ஒத்தக்காலுடன் தூங்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். காலையில் ஊரே கூடிவிட்டது. பார்வதியும் குணாவும் கதறிக் கதறி அழுது கொண்டிருந்தனர். எப்பேற்பட்ட இறப்பு என்றாலும் புதைப்பதுதான் ஊர் வழக்கம். அதன்படி சின்னச்சாமியின் உடலை புதைக்கவே முடிவு செய்தனர். சுடுகாட்டில் இறந்த சோகத்தைப் போக்கு சுடுகாட்டிற்கு வந்த எல்லாருக்கும் சுருட்டை கொடுத்தனர். கட்டுக்கட்டாக பீடி அடிக்கும் கிறுக்கு பாண்டி அழுது கொண்டு சுருட்டை வாங்க மறுத்துவிட்டான். அவன் வாய் பெரியப்பா பெரியப்பா என உச்சரித்துக் கொண்டே இருந்தது. சின்னச்சாமி மண்ணுக்குள் போனதும் சுடுகாட்டிலிருந்து குணாநேர டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்தான். ஒட்டுமொத்த சோகத்தையும் ஒரு பாட்டில் மூலம் தீர்த்துக் கொண்டான். 30வது நாள் சின்னச்சாமி புதைத்த இடத்தில் சமாதியைக் கட்டி முடித்தான் குணா. சுடுகாட்டை சுற்றிலும் திரும்பி பார்த்தவன் மற்ற சமாதிகளை விட பெரிய சமாதியாக தெரிந்தவுடன் சந்தோஷப்பட்டுக் கொண்டான். வீட்டிற்கு வந்ததும் சின்னச்சாமியின் புகைப்படத்திற்கு மாலையை போட்டு தொட்டு வணங்கினான். வீட்டின் வெளியே பார்வதியோ அவரு சமாதிக்கு செலவு பண்ணதே 50,000 இருக்கும் என பக்கத்து வீட்டுக்காரியுடன் பெருமைப்பட பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு கல் பார்வதியின் தலையை பதம் பார்த்தது. சட்டென்று பார்வதி திரும்பி பார்த்தாள். கிறுக்கு பாண்டி ஓடிக்கொண்டிருந்தான். நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்.